ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு த கிளாஸ் எவ்ரி ஒன். இன்றைக்கு நாங்கள் வந்து கோப்புறைகளை பற்றி படிக்கிறோம். ரைட், இப்போ கோப்பு வண்டா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். கோப்பு வண்டு செல்வது ஒரு ஃபைல் உண்டு. கோப்புக்கு பெயர்கள் ஈக்கிறேன்னு நாங்கள் படித்தேன். அதே மாதிரி கோப்புகளுக்கு வந்து நீட்சிகள் ஈக்கிறேன்னு சொல்லி படித்தேன். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒரு கோப்புரை உண்டு அண்டா என்னென்னு சொல்லி. ஒரு கோப்புரை என்று செல்வது வந்து அதாவது இப்ப செல்லமே கோப்புகள் நிறைய ஈக்கிறேங்கள்ட்ட ஒரு ஒரு ஜாய் கோப்புகள் ஈக்கிறையா. அதே மாதிரி கோப்புகளை வந்து நாங்க ஒவ்வொரு வகையில வந்து கோப்புகளை நாங்க செஞ்சு எடுக்கிறோம். ஏன் சில நேரம் அது வந்து ஒரு வீடியோவாகி கேளும், ஆடியோவாகி கேளும், இல்லாட்டி பிக்சர் உண்டாகி கேளும், டொக்யூமெண்ட் உண்டாகி கேளும். அந்த மாதிரி கோப்புகள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான கோப்புகள் ஈக்கிறோம். இந்த ஒவ்வொரு வகையான கோப்புகளை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு கோப்புரைக்குள்ள போட்டு வைக்கிற, அப்பதான் எங்களுக்கு தேடிக்கொள்ளையிலும் ஆகிற. சரியா, தயார் செய்த கோப்புகளை ஒழுங்குமுறையாக வைத்துக் கொள்வதற்கு கோப்புரைகள் பயன்படுத்தப்படுற, அதுக்கு நாங்க இங்கிலீஷால ஃபோல்டர்ஸ் என்று சொல்றோம். சரி, அப்ப கோப்புகள் ஃபைல்ஸ் எங்கள்கிட்ட ஈக்கிற, அந்த ஃபைல்ஸை நாங்க வந்து ஒழுங்குமுறையா வச்சுக்கொள்ளணும் என்று சொன்னா நாங்க ஃபோல்டர்ஸை வந்து பயன்படுத்துறோம். உதாரணமா உங்களுக்கு இதுல காட்டிக்கிற இது ஒரு கோப்புரை உண்டு. இந்த கோப்புரையில நாங்க வந்து என்ன போட்டிக்கிற, கோப்புகளை போட்டிக்கிற. ரைட், இது ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ். இது வந்து ஃபைலும் ஃபோல்டர்ஸும். இதுல கோப்புரை ஒன்றுக்குள்ள புள்ளைகள் எங்களுக்கு வந்து கோப்புரைகள் போட்டு வைக்கோ மேலும், கோப்புகளை போட்டு வைக்கோ மேலும், ஃபைல்ஸை போட்டு வைக்கோ மேலும், ஃபோல்டர்ஸை போட்டு வைக்கோ மேலும் ஒரு ஃபோல்டர் ஒன்றுக்குள்ள வேணங்கினா. உதாரணமா நாங்க செல்லோமே விளையாட்டு விழாவின் நிகழ்ச்சி நிரட் கோப்பு, அப்ப அப்படி ஒரு கோப்பு ஒண்டிக்கிற ஒரு ஃபைல் ஒண்டிக்கிற, அதாவது ஸ்போர்ட் மீட்ல செய்யற அந்த என்ன சரி அஜெண்டா உண்டு. ரைட், நிகழ்ச்சி நிரலுக்கான ஒரு கோப்பு ஒண்டி செஞ்சு வச்சிருக்கிற. விளையாட்டு விழாவின் செலவு மதிப்பீட்டு கோப்பு, அது நாங்க வேற ஒன்றுல செய்யற எக்ஸெல்ல செய்யற, அப்ப அதுவும் ஒரு ஃபைல் உண்டு. விளையாட்டு விழாவின் படக்கோப்பு, படங்கள் நாங்க என்ன சரி போட்டோஸ் எடுத்தேன்னு சொன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் நாங்க வந்து என்ன செய்யற இந்த கோப்புரையில போட்டு வைக்கிற, அது ஒரு கோப்பு உண்டு. போட்டோஸ் என்ன செல்றோம் நாங்க, விளையாட்டு விழாவின் காணொளி காட்சி கோப்பு, வீடியோ உண்டு. அப்ப எங்களுக்கு இதெல்லாம் வீடியோஸ், ஆடியோஸ், படங்கள், பிக்சர்ஸ், ரைட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க வந்து என்ன செய்யற ஒரு சேர்வை உண்டு. இப்ப இதெல்லாம் வந்து விளையாட்டு விழா சம்பந்தமான விஷயங்களா. அப்ப நாங்க என்ன செய்யற விளையாட்டு விழாக்கன்னு சொல்லி ஒரு கோப்புண்ட திறந்து அந்த கோப்புக்குள்ள நாங்க இந்த கோப்புகளை போட்டு வைக்கிறோம். ஒரு கோப்புரையொண்ட திறந்து, ரைட், விளையாட்டு விழான்னு சொல்லி ஒரு கோப்புரையொண்ட திறந்து ஒரு ஃபோல்டர் ஒண்ட திறந்து அந்த ஃபோல்டருக்குள்ள நாங்க இந்த ஈக்கிற எல்லா கோப்புகளையும் எல்லா ஃபைல்ஸ்களையும் நாங்க வந்து என்னத்தை செய்யற சேமிச்சு வச்சுக்கொள்றோம். ஒழுங்குமுறையா நாங்க வைக்கிற. அப்ப யாரு சரி வந்து 2018 ஆண்டுல நடந்த ஸ்போர்ட் மீட் எனக்கு ஸ்போர்ட் மீட் சம்பந்தமான விஷயங்களை தாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன லேசா வந்து தேடிக்கொள்ளலுமையா, என்ன இந்த கோப்புக்கு நான் கோப்புரைக்கு நான் வந்து ஒரு பேரொண்டையும் கொடுக்குறேன். கோப்புரைகளுக்கும் பெயர்கள் கொடுக்கலாம். ரைட், கோப்புரையையும் பணியிடச்சாளரத்தையும் பற்றி கீழே தரப்பட்டுள்ள விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுமா. இப்ப இதுல வந்து சில கோப்புரைகளை பத்தி பணியிட சாளரங்களை பத்தி உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். நாங்க பார்ப்போம் என்னென்னு சொல்லி, அதுகள் என்னென்ன நீக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கோப்பொண்டு, ரைட், எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒண்டிக்கிற ஒரு கோப்பொண்ட வந்து இல்லாட்டி ஒரு கோப்புரையொண்ட பேரிடக்கொலை. நாங்க பெயர்கள் கொடுக்குறேன், நாங்க கோப்பு படிச்ச டைம்ல படிச்சே ஒரு ஃபைல் ஒன்றுக்கு நாங்க எப்படி பேர் கொடுக்குறேன்னு சொல்லி பெயர்கள் கொடுக்குற டைமுக்கு இந்த மாதிரியான குறியீடுகள், சரியா, இந்த குறியீடுகளை வந்து எங்களுக்கு பயன்படுத்த ஏலா. இல்லைங்கண்ணா இந்த முற்றுப்புள்ளி இல்லாட்டி இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன், ரைட், பெரிதி சிறிதுன்னு சொல்ற இந்த ரெண்டு குறியீடுகள், அந்த மாதிரி குறியீடுகளை வந்து எங்களுக்கு ஒரு கோப்புக்கு ஒரு கோப்புரைக்கு பேர் கொடுக்கறதுக்கு பயன்படுத்த ஏலா. இப்ப நாங்க பார்ப்போம் கோப்புரைய. இப்ப பாருங்க, நான் ஒரு கோப்பொண்டு எப்படி செய்யற, ஒரு கோப்பொண்டை எப்படி நாங்க திறந்து கொள்ற, சரியா, புதுசா ஒரு கோப்பொண்டை எப்படி நாங்க அமைச்சு கொள்ற, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த பாடத்துல நாங்க படிக்கிறோம். இதுல கோப்புரையையும் பணியிடச்சாளரம் பத்தியும் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிற. கோப்புரையில் ஆவணங்கள், படங்கள் போன்ற கோப்புகள் இடம்பெறும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு கோப்பு அல்லது கோப்புரை மீது
சுட்டியின் மூலம் இரு தடவை சொடக்கும் போது அதன் உள்ளடக்கம் சாளரத்தில் தோன்றும். சாளரம் என்றா என்னென்ன உங்களுக்கு நினைவிக்கிற விண்டோஸ் நாங்க சொன்ன சாளரத்தில் உள்ளடக்கம் சாளரத்தினை அளவினை விட அதிகமாக காணப்படின் சுருள் பட்டைகளை ஸ்க்ரோல் பாசன்டொண்டிக்கிற மேலேயும் கீழேயும் வளமாகவும் இடமாகவும் நகர்த்துவதன் மூலம் உள்ளடக்கத்தினை முழுமையாக பார்வையிடலாம். நிறைய விஷயங்கள் இருக்கிற நாங்க பார்ப்போம். சரியா? ரைட். உதாரணமாக இப்ப எல்லாருக்கும் காண்றதானே இது ஒரு சாளரம் உண்டு. சரியா? இந்த சாளரத்துல பாருங்க நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கு. இப்படி மஞ்சள் கலருக்கு இருந்தா அதெல்லாம் வந்து என்னத்த ஃபோல்டர்ஸ், கோப்புறைகள். விளங்கினா? சும்மா இப்படி இருந்தா அதெல்லாம் வந்து என்னத்த கோப்புகள். இது வந்து கோப்புறைகள், இது வந்து கோப்புகள். உங்களுக்கு நினைவிக்கிறேன், நான் உங்களுக்கு படிப்பிச்சையா கோப்புறைகள்ல கோப்புகளுக்கு வந்து பெயர்கள் ஈக்கிற நீச்சிகள் ஈக்கிறேன்னு சொல்லி. எப்படி பேரை பார்த்து கொள்ற, எப்படி நீச்சியை பார்த்து கொள்றேன்னு சொல்றத நான் உங்களுக்கு வந்து போன கிளாஸஸ்ல வந்து சொல்லி தந்தேன். இப்ப இப்படி பாருங்க, இதெல்லாம் இந்த இப்படி மஞ்சள் கலருக்கு ஈக்கிறே இதெல்லாம் வந்து கோப்புறைகள். இப்ப இந்த கோப்புறைகளை நான் ரெண்டு தடவை சொடக்கினா தான் இந்த கோப்புறைகளை வந்து எனக்கு திறந்து கொள்ளையிலும். விளங்கினா? ரெண்டு முறை கிளிக் பண்ணணும். உதாரணமா நான் சொல்றேன்னு சொன்னால் இங்கிலீஷ் என்று சொல்ற இந்த கோப்புறையை நான் ரெண்டு முறை அமைக்கினா இந்த மாதிரி என்ன நடக்கிற ஓபன் ஆகுற. விளங்கினா? இப்ப இதுல பாருங்க, இன்னும் கீழே ஈக்கிறே கோப்புகள், கோப்புறைகள் இன்னும் கீழே ஈக்கிற நான் எப்படி அதுகளை எடுத்துக்கொள்றேன்? இந்த இடத்துல சாளரத்துல பாருங்க, இந்த விண்டோல வந்து இது ஸ்க்ரோல் பார் ஒண்டிக்கிற இத வந்து எனக்கு மேல கீழே பேத்து இப்படி பாத்துக்கொள்ளும் எல்லாத்தையும் கண்டா. அதே மாதிரி நான் உங்களுக்கு சென்ன ஒரு கோப்புறைக்குள்ள வந்து கோப்புகளை எங்களுக்கு சேர்த்து வைக்கோ மேலும் கோப்புறைகளை எங்களுக்கு வந்து போட்டு வைக்கோ மேலும் சொல்லி. ரைட். இப்ப நான் இத ரெண்டு முறை சொடக்கினா ஒன்று துறப்படுறேன். இப்ப இதுல வந்து என்ன நீக்கிற, இது வீடியோஸ் ஈக்கிற. கீழக்கு கீழக்கு போனா எங்களுக்கு நிறைய ஈக்கிறத பாத்துக்கோ லேலும். அப்ப அந்த மாதிரி தான் ஒரு கோப்புறையொண்டை வந்து நாங்க திறந்து கொள்றோம். இப்ப நான் உங்களுக்கு செல்லித்தாரேன் ஒரு கோப்பொண்டை எப்படி நாங்க அமைச்சு கொள்ற, ஒரு புதிய கோப்பொண்டை நாங்க எப்படியும் செஞ்சு கொள்றத செல்லித்தாரு. சரியா? ரைட். நல்லா பாத்துக்கோங்க. சாளரத்துல மவுஸ்ட ரைட் கிளிக் பட்டனை அமைத்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் அமைக்கினா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று வர காண்றே எல்லாருக்கும். இது வியூ, ஷார்ட் பை, குரூப் பை, ரீஃப்ரெஷ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல வர. பொங்கலுக்கு வந்து புதிய கோப்பொண்டை உருவாக்கணும் என்று சென்னால், புதிய கோப்புறையொண்டை உருவாக்கணும் என்று சென்னால், புதிய கோப்புறையொண்டை உருவாக்கணும் என்று சென்னால் நியூல பெய்த்து ஃபோல்டர் ஒண்டு ஈக்கிற. புதுசா ஒன்று தானே அமைச்சு கொள்ள போற, ஃபோல்டரை வந்து அமுக்குற. அமைக்கினா இந்த இடத்துல வார இதுக்கிற இன்ன கண்டா நியூ ஃபோல்டர் ரெண்டு. இப்ப இந்த ஃபோல்டருக்கு உங்களுக்கு பேர் கொடுக்கணும். நான் உதாரணமா செல்றேனே, கிரேட் 6 தமிழ் மீடியம். இப்ப பாருங்க குறியீடுகளை பயன்படுத்த மீடியம்னு சொல்லி நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் கொண்டு வைக்கிறேன். இது அதுல இருந்து அந்த ஃபுல் ஸ்டாப் அந்த முற்றுப்புள்ளி வந்து இல்ல பேத்து. ஏண்டா எங்களுக்கு கோப்புறைகளை வந்து பேரிடுற டைமுக்கு எங்களுக்கு என்ன செய்யலா அந்த மாதிரியான குறியீடுகளை வந்து பயன்படுத்தல. இது இந்த மாதிரியான குறியீடுகள் பயன்படுத்த இயலா. விளங்கினா? இது லீக்கிற ஒரு குறியீட்டு கொஞ்சம் அந்த குறியீடுகள் எங்களுக்கு வந்து பயன்படுத்து. மற்ற குறியீடுகள் இப்ப இந்த குறியீடெல்லாம் எங்களுக்கு பயன்படுத்தலும், ஆனா இந்த குறியீடுகளை வந்து எங்களுக்கு பயன்படுத்தலாம். சரி? ராய். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோப்புறையொண்டை எப்படி புதுசாக அமைச்சு கொள்றன்றது தெரியும். இதுக்குள்ள உங்களுக்கு பேத்து பார்க்கணுமெண்டா இது என்ன செய்யற, ரெண்டு முறை அமைக்கி திறந்து கொள்ற. இப்ப நான் ஒரு கோப்பொண்டை திறந்து ரைட் பின்னுக்கு போகணும், அதாவது இருந்த இடத்துக்கு திரும்ப நான் போகணும். எல்லாரும் பாத்துக்கோங்க, இந்த இடத்துல ரெண்டு ஏரோ ஈக்கிற, இது ஃபார்வர்ட் அதாவது லெஃப்ட் ஏரோ ஒண்டொண்டிக்கிற, ரைட் ஏரோ ஒண்டொண்டிக்கிற. ஏன்னா பின்னுக்கு போகணும், அதாவது இருந்த இடத்துக்கு நான் திரும்ப போகணும்னு சொன்னா நான் இந்த ஏரோவை கிளிக் பண்றேன். அப்ப இருந்த இடத்துக்கு நான் போறேன், இது பின்னுக்கு போறேன், அந்த ஃபோல்டர்ல இருந்து வெளிக்கு போறேன். விளங்கினா? இப்ப நான் இந்த ஃபோல்டரை சொடக்கித்தானே உள்ளுக்கு போனேன், அப்ப அந்த உள்ளுக்கு போகணுமெண்டா நான் இதை அமுக்குறேன், திரும்ப நடந்ததை திரும்ப செய்யறேன்.
விளங்கினா? ரைட். நியூ ஃபோல்டர் ஒன்று எங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளோம். மேலும் நியூ ஃபோல்டர் அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஒண்டிக்கிறேன், அதை எங்களுக்கு பயன்படுத்தி திறந்து கொள்ளோம். ஏழு விளங்கினா? இப்போ நாங்க கோப்பவுண்ட் எப்படி திறந்து கொள்றேன்னு பார்த்த, கோப்பவுண்ட் எப்படி உருவாக்கி கொள்றேன்னு பார்த்த, முன்னுக்கு பின்னுக்கு இருந்த கோப்புக்கு எப்படி வர, திரும்ப அடுத்த கோப்புக்கு எப்படி நாங்க முன்னுக்கு பின்னுக்கு போறேன்றத நாங்க பார்த்த. இப்ப நாங்க வந்து ஒரு கோப்பொண்டுல, ஒரு கோப்புரை ஒண்டுல, ரைட், ஒரு கோப்புரை ஒண்டுல எப்படி ஒரு கோப்பொண்டை நாங்க சேமிக்கிறேன்னு பார்ப்போம். சரி, உங்களுக்கு வந்து இதுல பெயிண்ட செல்லி தந்திக்கிறேன், நான் உங்களுக்கு அதோட பெயிண்டையும் செல்லி தரேன். ரைட், பெயிண்ட எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க, உங்களோட கணினியில, உங்களோட கம்ப்யூட்டர்ல இது ஸ்டார்ட் பட்டனிக்கு தானே, அதை நீங்க அமைக்கினால் இதுல உங்களுக்கு வந்து தேடிக்கொள்ளையிலும் பெயிண்ட், பி எழுத்துல பெய்தன்னு சொன்னா பெயிண்டை எடுத்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு. சரி, அப்படி இல்லாட்டி பெயிண்ட் அண்ட் எழுதினா உங்களுக்கு வந்து பெயிண்ட் ஓபன் ஆகுற. இப்ப நான் பெயிண்ட் அண்ட் எழுதுறேனே, இதுக்கிற பெயிண்ட் காண்றதானே எல்லாருக்கும், இதுதான் பெயிண்ட். இதை நான் கிளிக் பண்ணினா இப்ப பெயிண்ட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுதான் பெயிண்ட். இப்ப இந்த பெயிண்ட்ல உங்களுக்கு சித்திரங்கள் எல்லாம் வர இயலும். இப்ப நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் செல்லித்தாரு, நல்லா பாத்துக்கோங்க. இதுல ஹோம் என்று செல்லி ஒரு டேப் ஒண்டிக்கு, இதுகளுக்கு நாங்க டேப் என்று செல்றோம், ஹோம் டேப், இது வந்து வியூ டேப் என்று செல்றோம். மிச்சமே நாங்க பெயிண்ட் வரைகிற டைமுக்கு இந்த ஹோம் டேப்பை தான் பயன்படுத்துறோம், இதுல தான் எல்லா விஷயங்களும் மீக்கிறேன். சரியா, எங்களுக்கு கோப்பி பண்ணேலும், கட் பண்ணேலும், பேஸ்ட் பண்ணேலும் அதெல்லாம் தான் செல்லித்தாரு. அதே மாதிரி செலக்ட் பண்ணேலும், ரைட், இதுல டூல்ஸ் அண்ட் சின்ன விஷயங்கள் கொஞ்சம் மீக்கிற, பென்சில் ஒண்டிக்கு, பெயிண்ட் பக்கெட் ஒண்டிக்கு, லெட்டர்ஸ் ஈக்கிற எழுதேலும், இது இரேசர் ஒண்டிக்கிற, அதே மாதிரி எங்களுக்கு வந்து கலர் செலக்ட் பண்றதுக்கு கலர் பிக்கர் ஒண்டிக்கிற, மேக்னிஃபயர் ஒண்டிக்கிற, பெருசாக்கி சிறுசாக்கி பாக்குறதுக்கு ப்ரஷ், இது ஒவ்வொரு ஜாய் ப்ரஷ் ஈக்கிற, இதுல நிறைய ஜாதி ப்ரஷ் ஈக்கிற, அதுபோல ஷேப் சீக்கிரி, நிறைய ஷேப் சீக்கிரி, எங்களுக்கு இந்த ஷேப்ஸை பயன்படுத்தலாம். அதுபோல அந்த ஷேப்ஸுக்கு நாங்கள் அவுட்லைன் கலர்ஸ் கொடுக்கலும், ஷேப்ஸுக்குள்ள வந்து கலர்ஸ் கொடுக்கலும், இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். லைன் ஈக்கிற, லைன் தடிப்பம் எவ்வளோ வேணுமென்று செல்றத எடுக்கலும், கலர்ஸை செலக்ட் பண்ணலும் இந்த இடத்துல, ரைட், இனி இல்லாத சில கலர்ஸ் எங்களுக்கு இந்த இடத்தால எடுத்துக்கொள்ளலும், இது நிறைய கலர்ஸ் ஈக்கிற, உங்களுக்கு வேண்டிய கலர்ஸை வந்து செலக்ட் பண்ணலும். இப்போ நான் உதாரணமா சின்ன ஒரு சித்திரம் ஒன்று வரைகிறேன், சரியா, ஒரு ஊடு ஒன்று வரைகிறேன்னு வைங்களே. அப்போ நான் என்ன செய்யறேன், இந்த ஷேப்ஸ்ல பேத்து முக்கோணி ஒன்று எடுத்துக்கொள்றேன், முக்கோணி ஒன்று நான் எடுத்துக்கொள்றேன். சரியா, நான் இப்ப இதை வரைகிறேன், சின்ன ஊடு ஒன்று வரைவோமே. ஆக போறோ சதுரம் ஒன்று சரி, சதுரம் ஒன்று எடுக்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு கலர் பண்ணோமே, அதுக்கு முந்தி நாங்கள் கதை ஒன்று வரைவோம். இதுக்கு ஒரு ஜன்னல், இந்த இடத்துல இன்னொரு ஜன்னல், இன்னொரு வீடு ஒன்று ஆக போகிறோம். எங்களுக்கு இப்போ கலர் கொடுக்கலும், அவுட்லைனுக்கு வேறு அவுட்லைன்ஸ் கொடுக்கலாம், இது ஒவ்வொரு ஒரு ஜாய் அவுட்லைன் கொடுக்கலும். நான் இப்படி அவுட்லைன் வந்து கொடுத்தேன்னு நீங்கள் கண்டா, வித்தியாசமான அவுட்லைன்ஸ் வர. சரி, ஓகே,
பெனக்கு கலர் கொடுக்கலும் இதால இதுக்கு பக்கெட் உண்டு அந்த பக்கெட்டால நான் வந்து கலர்ஸை கொடுக்குறேன் விளங்கினா வேண்டியமாய் நீங்கள் கலர்ஸை கொடுத்துக்கொள்ளணுமே கூரைக்கு நான் கொடுக்கும் இந்த கலரை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு கலர்ஸ் வந்து கொடுக்கலாம் சரி அது பிறகு மரம் ஒன்று வரைவோம் இப்போ நான் பென்சிலை பா எடுப்போம் பென்சில் எடுத்துட்டு இதில் ப்ரஷ் ஒன்று எடுப்போம் நாங்கள் ப்ரஷ் ஒன்று எடுத்துட்டு நான் இப்போ மரம் ஒன்று வரைய போகிறேன் மரத்துட வந்து தாண்டி வந்து இந்த கலரு இந்த கலர் இல்லாட்டி எங்களுக்கு வேற என்ன சரி கலர்ஸ் வேணுமெண்டா இதால செலக்ட் பண்ணிக்கொள்ளலுமே திக்கிறேன் இது செலக்ட் பண்ணிடலும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணி இப்போ நான் மரத்தை வரைகிறேன் அப்புறம் மரத்துல வர தண்டுகளை வரையுது உங்களுக்கு வேண்டியமாய் வர இயலுமே சித்திரங்களை இந்த மாதிரி வரைஞ்சிக்கோ அதுக்கு பிறகு கலர் கொடுக்குறேன் இலகலை வரையணும் என்ன வைங்களே இந்த பச்சை கலர் எடுத்துட்டு நான் வந்து இப்படி இலகலை சும்மா இலகலை வரையலாம் உங்களுக்கு வந்து இதை பெருசாகிக்கலாம் மேலும் வேணுமெண்டா சரி வேண்டிய சித்திரம் வர இயலுமே கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க சரியா எப்படி வரையலன்னு சரி சித்திரம் இதுல ஏன்டா பசங்கும் இல்லையா இருக்குமே ஓகே ஆக போறோம் இதுல நாங்க வந்து என்ன சரி பழங்கள் என்ன சரி வரைவோமே இவ்வளவு நாளும் வந்து உங்களுக்கு கேட்டுச்சு தானே ரைட் இப்படி போட்டு அப்புறம் நான் ரோடு ஒன்று வரைகிறேன் சின்ன தடிப்பமாக்கோமே ப்ரஷ் ஒன்று எடுத்துட்டு பிளாக் கலர்ல ரோடு உண்டு இந்த மாதிரி வரையறேன்
சரி, குருவிகள் வரையலாம். ஒவ்வொரு ப்ரஷுக்கும் வந்து ஒவ்வொரு இது இருக்கிற. மேகங்கள் வரையலாம். அந்த மாதிரி எங்களுக்கு ஒவ்வொன்றா செய்யலாம். சரி, வேண்மண்டா இந்த இடத்துல ஒரு சூரியன் ஒண்ட போட்டுக்கோங்க. சும்மா உங்களுக்கு வந்து சித்திரங்களை வரையலாம். சரி, ரைட். இப்ப வரைஞ்ச சித்திரம், சித்திரத்தை நான் வரைஞ்சி முடிஞ்சு இப்ப எனக்கு இந்த சித்திரத்தை வந்து என்ன செய்யணும், சேவ் பண்ணி வைக்கணும், என்ன கணினியில வந்து நான் தேக்கி வைக்கணும். சரி, எப்படி தேக்கி வைக்கிறேன்னு சொன்னால், ஃபைலுக்கு போய்த்து சேவ் அண்ட் ஒண்டி இருக்கிற. சரி, ஃபைலுக்கு போய்த்து சேவ் அண்ட் ஒண்டி இருக்கிற. சேவ் அமைக்கினால் முதலாவது தடவையாக நீங்க சேவ் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாளரம் உண்டு, ஒரு விண்டோ உண்டு, ஓபன் ஆகும். நார்மலா நாங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமே நாங்க சேவ் பண்ற, நீங்க வந்து சேவ் ஆஸ்ல போய்த்து சேவ் பண்ணுங்க. சேவ் ஆஸ் அமைக்கின உடனே இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு வந்து ஓபன் ஆகுற காண்ட்ரா எல்லாருக்கும். இப்ப உங்களுக்கு தேவையான இடத்த வந்து இதால தேடிக்கொள்ளும், எங்க சேவ் பண்றேன்னு சொல்லி. இப்ப உதாரணமா சொல்லுமே, நான் வந்து இந்த இல நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று திறந்து தானே கிரேட். ஓகே, சரி, உங்களுக்கு தேவையான இடத்த நீங்க செலக்ட் பண்ணிக்கொண்டு. சரி, தேவையான இடத்த இப்ப நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நான் இல சேவ் பண்றேன். அப்ப நான் இல ஒரு பேரொண்டை இதுக்கு கொடுக்குற, மை ஹோம் என்று சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன செய்யற, சேவ் பண்றேன். இப்போ உங்களோட இந்த சித்திரம் வந்து சேவ் ஆகிக்கிற. சரி, இப்ப எங்க சேவ் ஆகிக்கிறேன்னு சொன்னா நீங்க போங்க பேத்து இல. சரி, இதுல பாருங்க, மை ஹோம் என்று ஒண்டிக்கிறது. இப்ப இந்த சித்திரம் வந்து ஒரு படமாக சேவ் ஆகிக்கிறது. உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணினு சொன்னா ஓபன் ஆகிற, உங்களுக்கு இப்ப பாக்கியலும் இது இன்ன இதுதான் என் சித்திரம் கண்டா சேவ் ஆகிக்கிற. இப்போ உங்களுக்கு வந்து பெயிண்ட்ல எப்படி சித்திரம் ஒன்று வரைகிறேன்னு விளங்கினையா, அதுக்கு பிறகு பெயிண்டை திறந்து திறந்து அந்த சித்திரத்தை வரைஞ்ச சித்திரத்தை எப்படி நாங்க வந்து சேமிச்சு வைக்கிறேன்றத நாங்க பார்த்தோம். சேமிச்சு வச்ச இடத்துக்கு போய்த்து எப்படி நாங்க எங்களோட சித்திரத்தை திறந்து கொள்றேன்றத பார்த்த, எல்லாருக்கும் விளங்கினா. இப்ப நீங்க உங்களோட சித்திரத்துல, சரியா, இப்ப நீங்க சித்திரத்தை செஞ்சிட்டு இந்த மாதிரி சித்திரத்தை நீங்க வரைஞ்சிட்டு திரும்ப என்ன, சரி நீங்க ஒரு மாற்றம் ஒன்று செஞ்சேன்னு வைங்களே, நான் இன்னும் என்ன சரி ஒன்று வரைஞ்சேன்னு வைங்களே, ஸ்டார்ஸ் கொஞ்சம் வரைஞ்சேன்னுங்களே, இந்த மாதிரி. சரி, இந்த மாதிரி நான் ஸ்டார்ஸ் கொஞ்சம் வரைஞ்சேன், ஒவ்வொரு இடத்துல வரைஞ்சி. இப்ப இதுல நான் ஒரு மாற்றம் ஒன்றை செஞ்சேன். இப்ப நீங்க இந்த சித்திரத்தை சேவ் பண்ணாம, ரைட், சேவ் பண்ணாம நீங்க இந்த சித்திரத்தை இஹினால க்ளோஸ் பண்ணினா இந்த இடத்தால விளங்கினா, இந்த எக்ஸ்ன்றதுனால நீங்க க்ளோஸ் பண்ண கொல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வாரு. டூ யூ வாண்ட் டு சேவ் சேஞ்சஸ் டு இ மை ஹோம் பிஎன்ஜி. நீங்க சேவ் பண்ணினே இந்த சித்திரத்தை, அந்த சித்திரத்துல வந்து இந்த செஞ்ச மாற்றங்களை வந்து உங்களுக்கு சேவ் பண்ணணுமோ அப்படின்னு உங்கள்ட்ட கேக்குறேன். சேவ் பண்ணணும் என்று சொன்னால் சேவ் அண்டு கொடுங்க, இல்ல மாற்றங்கள் ஒன்றும் சேவ் பண்ண தேவையில்லன்னு சொன்னால் டோன்ட் சேவ் அண்டு கொடுங்க. டோன்ட் சேவ் அண்டு கொடுத்தா இந்த கடைசியா செஞ்ச மாற்றங்கள் ஒன்றுமே அதுல வந்து பேத்து பதியாது. இப்ப நான் சேவ் அண்டு கொடுத்தேன்னு வைங்களேன்,
இப்ப சேவ் ஆகி க்ளோஸ் ஆகுற சரியா? இப்ப சேவ் ஆகி க்ளோஸ் ஆனத நாங்க திரும்ப ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒன் ஆகுறேன்னு சொல்லி. சரி ரைட், மாற்றங்கள் செஞ்சு பட்டிக்கிறான்னு பார்ப்போம். நான் இப்ப என்ன சித்திரத்தை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி கொள்றேன். இது வந்து கடைசியா செஞ்ச மாற்றங்கள் வந்து இதுல சேவ் ஆகிக்கிறேன். இது இப்ப விளங்கினா எல்லாருக்கும்? ரெண்டு கோப்புகளை ஒரே பேர்ல எங்களுக்கு துறக்கேலா விளங்கினா? இப்ப நான் மை ஹோம் என்று சொல்லி ஒரு பெயிண்ட் ஒன்று வரைஞ்சு, அதே மாதிரி பெயிண்ட்ல திரும்ப எனக்கு மை ஹோம் என்று சொல்லி இன்னொரு கோப்பொண்ட வந்து போடேலாம். இப்ப விளங்கினா? அது வந்து கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும். கோப்பொண்ட எப்படி துறக்குறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஒரு கோப்பொண்ட போயிட்டு அந்த கோப்பை எந்த இடத்துல ஈக்கிறேன்னு பாத்துட்டு அந்த கோப்பை டபுள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து அதை திறந்து கொள்ளேலும். அடுத்தது வந்து கோப்பினை பதிப்பித்தல். கோப்பொண்ட நாங்க எப்படி எடிட் பண்றன்றத பாப்போம். ரைட், ஓகே. இப்ப செல்லும் நாங்க இந்த இந்த கோப்பே மை ஹோம் என்று சொல்றது, இத நான் வந்து என்ன செய்யற பெயிண்ட்ல துறக்குறேன். பாப்போம் செய்யலுமாண்டு இதுல. இதுல ஓபன் வித் ஒண்டிக்கிறது, இந்த ஓபன் வித்துக்கு போனால் இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு வார. இது நாங்க பெயிண்ட்லயே செஞ்ச, நாங்க பெயிண்ட்லயே துறப்போமே. இப்ப இது பெயிண்ட்ல திறந்த உடனே எங்களுக்கு வந்து இதை திரும்ப மாத்தேலும், எடிட் பண்ணேலும், வேற வேற மாற்றங்கள் இதுல செய்யலும். மூடினதே நான் இதுல வேற மாற்றங்கள் என்ன சரி செய்யறேன்னு வைங்களேன். நீங்க உதாரணமாக நான் வந்து இதுல இந்த மாதிரி ஸ்டார் ஒன்று வரைகிறேன், இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கொஞ்சம் வரைகிறேன். வரைஞ்சிட்டு இப்ப நான் இதை எடிட் பண்ணினேன். இப்ப நான் என்ன செய்யற, இத வந்து நான் சேவ் பண்றேன். ஏற்கனவே மாதிரி இந்த சேவ் அண்டு செல்றது ஃபைல்ல போயிட்டு சேவ் அண்டு செல்றதுல ஆண்டுலே இது பாருங்க. இப்ப இதுல நான் வந்து என்னத்த செய்யற, மாற்றங்கள் செய்யற, இது திறந்ததுக்கு போறோம் பெயிண்ட்ல. மாற்றங்களை செஞ்சிட்டு இத நான் ஃபைலுக்கு போயிட்டு சேவ அமுக்குறேன். இத சேவன் அமைக்கின உடனே இப்ப இது வந்து என்ன நடக்கிற, திரும்ப சேவ் ஆகுற. இப்ப பாருங்க நான் அதை உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். மாற்றங்கள் நடந்திக்கிதாண்டு. இது மாற்றங்கள் நடந்திக்கிறையா? அப்ப இது வந்து எங்களுக்கு என்ன செய்யலும், வேற விடயங்கள் அதாவது எடிட் பண்ணேலும். இப்ப எடிட் பண்ற மாதிரி விளங்கினா, கோப்பொண்ட பதிப்பிக்கிற, எடிட் பண்ற, மாற்றங்கள் என்ன சரி ஈக்கிரண்டா செஞ்சிட்டு அதை சேவ் பண்ற. சரியா? ரைட். இதுல நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லித்தாரேன். எல்லாரோட கோப்பியையும் எடுங்கோ. எடுத்துட்டு இப்ப கணினியில வந்து நான் சென்ன கோப்பி பண்ணேலும் பேஸ்ட் பண்ணேலும் அப்படி எல்லாம் நான் சென்னேன். உதாரணமா இப்ப செல்லும் நாங்க கணினியில, ரைட், உங்களோட கோப்பி எடுத்துட்டு கடைசி பக்கத்துல எழுதிக்கோங்க ஷார்ட்கட்ஸ் என்று சொல்லி. எல்லாரும் எழுதிக்கோங்க ஷார்ட்கட்ஸ் என்று எழுதிக்கோங்க. இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ட கோப்பி பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து கோப்பி பண்ணிட்டு எடுக்கணும் என்று வைங்களே. கோப்பி ஒன்று பிரதி ஒன்று எடுத்துக்கொள்ளணும், பிரதி ஒன்று எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னா நாங்க ஷார்ட்கட் சீக்கிற கீபோர்ட்ல நாங்க வந்து அந்த ஷார்ட்கட்ஸை பயன்படுத்துறேன். நான் அந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கு முந்தி நீங்க இதை எழுதிக்கோங்க உங்களோட கோப்பி பின்னுக்கு. சரியா? சிடிஆர்எல்லோட சி என்று செல்ற தமிக்கினா எங்களுக்கு வந்து கோப்பி பண்ணி கொள்ளையிலும். சிடிஆர்எல்லோட எக்ஸ அமைக்கினால் கட் பண்ணேலும். சிடிஆர்எல்லோட விய அமைக்கினால் எங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணேலும், ஒட்டேலும். சரி, இது தமிழால வேணுமெண்டா எழுதிக்கோங்க. இது பிரதி ஒன்று எடுத்துக்கொள்ற, இது வெட்டுற,
இது வந்து பேஸ்ட் பண்றேன். இப்ப பாருங்க, நான் இதுல இதை இப்படி செலக்ட் பண்றேன், சரியா? எனக்கு தேவையானத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்றேன். சிடிஆர்எல்லோட கோப்பி பண்ணினா இப்ப கோப்பி ஆகுற, சரியா? இத நான் சிடிஆர்எல்லோட வி அமைக்கினா இது பேஸ்ட் ஆகுற, கண்டா? அதே மாதிரி இத நான் கட் பண்றேன், சிடிஆர்எல்லோட நான் இதை செலக்ட் பண்ணி சிடிஆர்எல்லோட எக்ஸ் அமைக்கிற கட் ஆன, கண்டா? இது பேஸ்ட், கட் செலக்ட் பண்ணி எக்ஸ் அமைக்கினா கட், அது பிறகு பேஸ்ட் பண்றேன். இப்ப விளங்கி நான் எப்படி கட் பண்ற பேஸ்ட் பண்றேன்னு இது டக்குன்னு எழுதிக்கோங்க. இத நான் உங்களுக்கு கீபோர்டில் எப்படி யூஸ் பண்றேன்றத சொல்லித்தாரேன். இதே கீபோர்ட், இந்த கீபோர்டில் இந்த சைட்ல சிடிஆர்எல் ஒண்டிக்கிற, இதுக்கு நாங்க கண்ட்ரோல் பட்டன் என்று சொல்றேன். இங்கேயும் சிடிஆர்எல் ஒரு பட்டன் ஒண்டிக்கிறேன். இந்த கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி கொண்டு, விடாம அமுக்கி கொண்டு எக்ஸ் அமுக்கினா கட் ஆகுற, அதே கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி கொண்டு சி அமுக்கினா கோப்பி ஆகுற, சிடிஆர்எல்லோட வி அமுக்கினா என்ன நடக்கிற, பேஸ்ட் ஆகுற, ஒட்டி படுற. கட் பண்ணினது இல்லாட்டி கோப்பி பண்ணினது ஒட்டுற நாங்க, விளங்கினா? இப்ப விளங்கினா இப்படி கீபோர்ட்ல நாங்க ஷார்ட்கட்ஸ பயன்படுத்துறேன். இப்ப நாங்க இந்த படத்துல என்ன படிச்ச, பணி செயல்முறைமை என்றா என்ன, பயனருக்கும் பணி செயல்முறைமை வந்து பயனருக்கு என்னத்தை கொடுக்குற, என்னத்தை வழங்குறன்றத படிச்ச, கோப்புகள் எப்படி கையாளுறன்னு படிச்ச, ஏ பணி செயல்முறைமையின் பிரதான தொழில்கள்ல ஒன்றாகும்னு சொல்லி நாங்க படிச்ச. அப்ப கோப்பு ஒன்றை எப்படி உருவாக்குற, கோப்புக்கு என்ன மாதிரி பெயர்கள் ஈக்கிற, கோப்பு நீச்சி என்றா என்னன்னு பார்த்த, கோப்புரைகள் என்றா என்னன்னு பார்த்த, கோப்புரைகள்ல என்ன போடலாம் என்றத பார்த்த, அதுக்கு பிறகு ஒரு அதாவது என்ன, சரி, ஒரு மென்பொருள் ஒண்ண நாங்க தொடர்ந்து கொண்டா அந்த மென்பொருளை நாங்க எப்படி மூடுற, எப்படி சாளரத்தை பெருசாக்குற, எப்படி சாரலத்தை வந்து சிறுசாக்குற, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க இந்த பாடத்துல வந்து படிச்சேன். சரி, அப்ப நான் இன்னைக்கு கிளாஸ் முடிவிக்கிறேன். Until we will meet again at the next class, thank you for joining the class everyone and have a nice day.